நண்பாந்தவர்களே, வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்களான்னா, அண்மை காலங்களில் கடந்த ஒரு 10 வருடங்களாகவே நிறைய வாய்ப்புகள்லாம் கிடைச்சிட்டே வருது. ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் படித்தாச்சேன்னா எதனா வேலை கிடைக்குமான்னு போவாங்க. அதுவும் அரசு உத்தியோகம் கிடைச்சதுன்னா அரைக்கா சம்பாதிச்சாலும் அரசு சம்பாதியம்னு சொல்லுவாங்க. ஆனால் அண்மை காலங்களில் ஒரு மிடில் கிளாஸ் பூம் அப்படின்னு வருது. அதாவது நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கையில் வந்து தே ஹாவ் சம் மணி டுடே. அதனால் பல இண்டஸ்ட்ரீஸ் உருவாகிடுது. நிறைய சர்வீஸ் கம்பெனிலாம் வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவருடைய துறை என்ன அப்படின்னா ஹவுஸ் கீப்பிங். வீடுகளில் அந்த வீடு அப்படியே ஒரு அக்ரிமெண்ட்டாக போட்டு வீடை க்ளீன் பண்ணி கொடுப்பார். ரெஸ்ட் ரூமு, அப்புறம் வந்து சமையலறை, ஹாலு க்ளீன் பண்ணி கொடுப்பார். நாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நாம் இசையமைக்கிறதுக்கும் ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி வித்தியாசம். இஸ் எ ப்ரொஃபஷ்னல். அண்மையில் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர் ஒரு குறையை சொன்னார். என்ன குறைன்னா, ஆளே கிடைக்கல சார் அப்படின்னார். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணுறதா இருந்தால் ஒரு சாதாரண ஒல்லியான ஆளே இருந்தால் கூட போகிறோம் சார், ஆனால் சரியாக ஆள் இல்லை அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவர் கிட்டத்தட்ட ஒரு 400 பஸ் வச்சுருக்காரு. அந்த 400-450 பஸ்ஸாக பல நிறுவனங்களுக்கு அவங்க ஸ்டாஃபெல்லாம் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு சார், டிரைவரே கிடைக்கல சார். ஒரு பஸ்ஸு போட்டு கும்பகோணத்துக்கு அமிச்சேன் சார், அங்கே அட்வர்டைஸ் பண்ணி கூப்பிட்டு வரலாம் அப்படின்னா, கிடைக்கல சார். எப்போவுமே எனக்கு ஒரு 50 டிரைவர்கள் தேவை சார். அவர் ஒரு தகவல் சொல்கிறாரு, இந்த ஸ்ரீபெரும்புதூர் ஏரியாவில் கிட்டத்தட்ட 8000 பஸ்ஸு ஓடுதான். 8000 பஸ்ஸு பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறது. அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு டிரைவர் சரியாக ஓட்டலை, ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் இன்னி நிப்பாட்டினோம்னா மறுநாள் காட்டாலும் அவருக்கு வேலைக்கு கேரண்டி. அதுக்கு முன்னால் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறவங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு டீச்சர்களே கிடைக்கல சார். இந்த வருஷம் எங்களுக்கு 15 டீச்சர் வேணும், 15 டீச்சரே கிடைக்கல சார். அப்படியே பார்த்துட்டே போகும்போது சாஃப்ட்வேர் கம்பெனியில், அண்மையில் ரெண்டு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி இந்தியாவில் வெளிநாடுகள் எல்லாம் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க, ரெண்டு கம்பெனி முட்டி மோதிக்கிறாங்க, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. என்னென்னா, எங்கள் கம்பெனி ஆளை நீ ஏன் எடுத்த? அவர் பதில் உணவு கேஸ் போடுறார், எங்கள் ஆளை நீ எடுத்த. ஆக இப்போ நான் எதை சுற்றி வளைச்சு நான் பேச வரேன்னா, ஹியூமன் ரிசோர்ஸஸ், மனித வளம் இருக்கு இல்லையா, இந்த மனித வளத்தில் தான் ஒரு கம்பெனியினுடைய எதிர்காலமே இருக்குது. ஒரு பெரிய நிர்வாக இயக்குனர் இருக்கார், அவர் வந்து பரம்பரை பரம்பரையாக கோடீஸ்வர ஃபேமிலியில் வராரு, அவர் நல்லா படிச்சிருக்காரு, வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வர்றாரு, அவங்க அப்பா வியாபாரம், அவங்க தாத்தா வியாபாரத்தில் அவர் நடத்துகிறாரு, ஒரு 10-20,000 கோடி வியாபாரம் பண்ணுறாரு, அவருக்கு இல்லாத பணமே இல்லை. ஆனால் கடைசியில் வரும்போது கடைநிலை ஊழியர்கள் இருக்காங்க பாருங்கள், அதுக்கு அடுத்தபடி சூப்பர்வைசரி ஸ்டாஃபு, மேனேஜர், இவங்கள்லாம் இல்லைன்னா என்னதான் வியாபாரமாக இருந்தாலும் சோபிக்காது. நம்ம முதலாளியை பார்க்க மாட்டோம், நம்ம வீட்டுக்கு வந்து வேலை பார்க்குறாரு, அவங்கள தான் நம்ம சொல்லணும், என்ன அவங்க கம்பெனிக்காரன் இப்படி இருக்காங்களே. ஒரு முறை நமக்கு டிஸ்சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம போக மாட்டோம் அவங்கள்ட்ட. என்ன காரணம்னா, இன்றைக்கி போட்டி வந்தாச்சு. யாராக இருந்தாலும் சரி, போட்டி வந்து ஒரு சாதாரண ஒரு ஹேர் கட்டிங் சலூன் மீன்னா சலூன் அப்படின்னு, இப்போ என்ன பியூட்டி பார்லர்ன்றாங்க. ஒரு முறை அங்கே போகிறோம், நமக்கு டிஸாட்டிஸ்ஃபைடுனா அடுத்த நாளே வேறு இடத்து நம்ம போகலாம். நீங்கள் டாக்ஸி பாருங்கள், ஊபர் டாக்ஸி வந்தது, ஓலா டாக்ஸி வந்தது, ஆனால் ஒரு முறை நமக்கு டிஸாட்டிஸ்ஃபைடுனா வேறு டாக்ஸிக்கு போயிடுவோம். ஆக என்ன செய்யணும்னா, இந்த மனித வளம் இருக்கு இல்லையா, இந்த மேம்பாடு, இந்த ஹியூமன் ரிசோர்ஸு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ட்ரைனிங் கொடுத்தா 4 காசுக்கு அதிகமாக கொடுத்தாலும் கஸ்டமர்ஸ் இருப்பாங்களே தவிர, ஆனால் அவங்க பண்ணுற வேலை தரத்துக்கு கீழே இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க அடுத்த முறை அங்கே வரமாட்டாங்க. 3 விஷயத்தை இந்த முதலாளிகள்லாம் புரிஞ்சுக்கணும். ரீடெயின், மெயின்டெயின், சஸ்டெயின். என்ன சொன்னேன், ரீடெயின், மெயின்டெயின்,
சஸ்டெயின், ரீடெயின் அப்படின்னா நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். மெயின்டெயின், அவங்க ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும். மூணாவது சஸ்டெயின், இன்னைக்கு 10% வளர்ந்த வியாபாரம் அடுத்த வருஷம் 15%, அப்புறம் 20%, மூணும் தேவை. இந்த ரீடெயின், மெயின்டெயின், சஸ்டெயின் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஒரு கஸ்டமரை தேடி கொண்டு வருது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பிரயத்தனப்பட்டு தான் வருவாங்க, ஆனால் ஒரு கஸ்டமர் போகிறது ஒரே நேரத்தில் போயிடுவாங்க. இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தொழில் முனைவர்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. நீ உன்னத்தோட பேசிகிட்டு இருந்தேன், அவர் வந்து ஒரு பிகாம், ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் சொல்கிறார், வீட்டிலேருந்து வேலை பார்க்குறேன் சார், 1 மணி இருந்தாலும் சார் எனக்கு வேலை, கரெக்டாக 2 மணிக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் சார், அந்த எஸ்எம்எஸோட ஒரு ஃபைல் ஒன்று வரும் சார், அதை நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருவேன். 1.5 மணி நேரத்துக்கு மேலே வேலை கிடையாது, 40,000 ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறேன் சார், அது மாதிரி 4 கம்பெனிக்கு வேலை பார்க்குறேன்றார். இன்றைக்கி அவுட் சோர்சிங் தான், ஒர்க்கும் ஹோம் தான். ஆக மனித வளம், நம்ம மனித வளமாக இருந்தாலும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது. நம்ம மனித வளத்தை மூலதனமாக வைத்து ஒரு வியாபாரம் பண்ணாலும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது. ஹியூமன் ரிசோர்ஸ் நம்ம யோசனை பண்ணோம், அது ஒரு ரிசோர்ஸ், பணம் போல, ஒரு ஏரியா போல, ஒரு மிஷன் போல, ஒரு டெக்னாலஜி போல. என்னதான் டெக்னாலஜியாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய இந்த 10 விரல்கள் இல்லைன்னா ஒரு விதமான பிரயோஜனமும் கிடையாது. இதை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி பொங்கல்.